ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமைக்கிடுங்க. கோமளா ருசியான சமையல். இப்போ வந்து நான் வந்து வாழை கருவாடு வந்து குழம்பு வைக்க போறேன். இங்க பாருங்க வாழை கருவாடு எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. புளி வந்து இங்க பாருங்க ஒரு எலுமிச்சம்பழ அளவு, கொஞ்சமும் ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவு போட்டிருக்கேன். ஏன்னா இது கருவட்டு குழம்பு, காய்கறிலாம் நிறைய போடுறோம்ல, அதனால வந்து புளிப்பு வந்து பத்தாது. அதனால வந்து 1.5 லெமன் அளவு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு முள்ளங்கி போட்டிருக்கேன், ரெண்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், வாழைக்காய் ஒன்று போட்டிருக்கேன். வாழைக்காய் பாருங்கள், ஒரு வாழைக்காய் அரிஞ்சு போட போகிறேன். கத்திரிக்காய் வந்து 5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து காய்கறிலாம் அரிஞ்சிடலாம். அரிஞ்சிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம். குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ வந்து வாழை வச்சிட்டேன், வாழை சூடாயிருச்சு. தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு வந்து உரிச்சிட்டு நசுக்கி வச்சுட்டேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போதும், அதனால ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம், கருவாட்டு குழம்புக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கருவேடலையும் உப்பு இருக்கும் வாழை கருவேடில். நம்ம வந்து தேவையானது இது ஒரு ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் போடுவேன் நார்மல் குழம்புக்கு. இது வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைம்மா, வெங்காயம் வந்து 1 தான் போட்டிருக்கேன், தக்காளி வந்து 3 தக்காளி தான். 3 தக்காளி போதும், ஒரு வெங்காயம் போதும். ஏன்னா காய்கறி போடுறோம், அதனால் கருவாடு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அது அளவு இப்போ வந்து நம்ம 1.5 எலுமிச்சம்பழம் புளி போட்டதுனால, 1 எலுமிச்சம்பழம் புளி போட்டால் 3 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 1.5 லெமன் அளவு நம்ம புளி போடுறதுனால, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து 2 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 5 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வந்து 5 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு பொடி போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து இந்த கருவட்டு குழம்புக்கு 1 ஸ்பூன் வந்து நம்ம வெறும் மிளகு பொடி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா காரமாக நல்லாயிருக்கும். நம்ம காய்கறிலாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாலாம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு
தண்ணியா ரசத்தை விட கொஞ்சம் திக்கா கரைச்சா போதும். ரசம் வைக்கும்போது ரொம்ப தண்ணியா பச்சை தண்ணி மாதிரி ரசம் வைப்போம், புளி கரைப்போம். ஆனா இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் இதுவா திட்டமா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கட்டியா கரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும் காய் வேகிறதுக்கும். இப்போ வந்து காய் கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுடலாம். காய் ஃபர்ஸ்ட் வேகட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கருவாடை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா எல்லாமே வந்து கருவாடு மசாலா எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த உப்பு எல்லாமே வந்து சிறுவாக இருந்துச்சுன்னா கருவாடு உள்ள உப்பும் அந்த குழம்புல ஊறிட்டு காய்கறிலையும் ஊறிடும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வைக்கலாம். குழம்பு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும், ஒரு ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை தூவிடலாம். காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பாய்.